Hello students, this is SS Hamid. Welcome to Hamid Padasalai YouTube channel. Now we are going to discuss about sum number 2 from the exercise 2.2. Sum number 2 le rendu subdivision kuduthirukka andha rendu subdivision one by one nama discuss pannuvom seringala. Ipo sum number 2 le enna kuduthirukana, given the complex number z is equal to 2 plus 3i ஒரு கலப்பு எண் கொடுத்துருக்கான். ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் ஆர்கன் டயக்ராம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்கன் டயக்ராமில் குறிக்கணும். ஸோ ஆர்கன் டயக்ராம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது ஒரு கிராஃப். சார் கிராஃப் குறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பாயிண்ட் வேணுமே, இது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கு, நம்ம எப்படி பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட்டா. இதை பாயிண்டாக குறிக்கணும்னா எக்ஸு கமா ஒய், எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட், அவ்வளோதான். இப்போ டூ ப்ளஸ் ஐ த்ரீ இருக்குன்னு வச்சுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ், இதை எப்படி குறிப்பீங்க? ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு த்ரீ, ஃபினிஷ்டு டூ கமா த்ரீ. ஸோ இப்படி தான் நம்ம பாயிண்டை வச்சு நம்ம ஆர்கன் டயக்ராமில் குறிக்கணும் சரிங்களா. இப்போ வாங்க சப்டிஷன் நம்பர் ஒன்றுக்கு போவோம். சப்டிஷன் நம்பர் ஒன்று என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இசட்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இசட்டு. அப்போ இசட்டுங்கிறது உனக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டூ ப்ளஸ் ஐ த்ரீ, அதாவது த்ரீ ஐ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பாயிண்டாக குறிக்கணும்னா டூ கமா த்ரீ, ஃபினிஷ்டு ஓகேங்களா. சார் நெக்ஸ்ட்டு ஐ இசட்னு சொல்லி கொடுத்துருக்கான் ரெண்டாவது பாயிண்ட். ஐ இசட், ஐ இசட்னு என்னது, ஐஇ இன்ட்டு இசட்டுங்கிறது டூ ப்ளஸ் த்ரீ ஐஇ. இதை உள்ளே கொண்டு பிரிக்கினீங்கன்னா டூ ஐஇ ப்ளஸ் த்ரீ ஐ ஸ்குவாடு. த்ரீ ஐ ஸ்குவாடுங்கிறது என்ன வரும் அப்படின்னா ஐ ஸ்குவாட்னா மைனஸ் ஒன்று, ஸோ மைனஸ் த்ரீ அடுத்து ப்ளஸ் டூ ஐ. இப்போ ஐ இசட்டை பாயிண்டாக குறிக்கணும் அப்படின்னா எப்படி குறிப்பீங்கன்னா மைனஸ் த்ரீ கமா டூ, ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி இசட்டு ப்ளஸ் ஐ இசட், இசட்டு ப்ளஸ் ஐ இசட்டு. இப்போ இசட்டு ப்ளஸ் ஐ இசட்னா இசட்னா என்ன, உனக்கு டூ ப்ளஸ் த்ரீ ஐ, டூ ப்ளஸ் த்ரீ ஐ அடுத்து ப்ளஸ் ஐ இசட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஐ, மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஐ ரைட்டுங்களா. இப்போ இது நம்ம ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு எழுதுமா, ரியல் பார்ட் என்னென்னா டூ மைனஸ் த்ரீ, டூ மைனஸ் த்ரீ ஹோம் வச்சு மைனஸ் ஒன்று ஓகே. த்ரீ ப்ளஸ் டூ ஐ ஹோம் வச்சு ஃபைவ் ஐ, த்ரீ ஐ ப்ளஸ் டூ ஐ ஸோ ஃபைவ் ஐ. இப்போ அதை நம்ம பாயிண்ட் எழுதுவோமா, இசட்டு ப்ளஸ் ஐ இசட்டை நம்ம பாயிண்ட் எழுதுனா என்னது மைனஸ் ஒன்றுக்கமா ஃபைவ். இப்போ நமக்கு மூணு பாயிண்ட் கிடச்சாச்சு, இந்த மூணு பாயிண்ட்டை வச்சு ஆர்கண்ட் டயக்ராமில் போய் நம்ம குறிக்கணும் சரிங்களா. ஸோ ஆர்கன் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கிராஃப் தான், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. இப்போ ஒரு கிராஃப் ஒன்று வரைவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் கோயிங் டு ரைட் த ஒரு கிராஃப் சரிங்களா. இப்போ அந்த கிராஃபில் இது வந்து என்னன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஹியர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இது வந்து என்னன்னா ஒய் ஆக்சிஸ் ரைட்டுங்களா. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இது வந்து எக்ஸ் டேஷ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இது வந்து என்னென்னா ஒய் டேஷ் ஓகேங்களா. இப்போ வாங்க பாயிண்டை குறிச்சிருமா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இங்கே பார்த்தீங்கனாக்கா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு. இங்கே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இசட், இசட்டு வந்து டூ கமா த்ரீ. அந்த டூ கமா த்ரீங்கிறத குறிச்சிருமா, டூங்கிறது எக்ஸ் த்ரீங்கிறது ஒய். ஸோ இந்த பாயிண்ட் தட் இஸ் த டூ கமா த்ரீ. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி விச் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இசட்டு மைனஸ் த்ரீ கமா டூ, மைனஸ் த்ரீ கமா டூ, ஒய்யில் மைனஸ் த்ரீ கமா டூ, ஹியர் திஸ் இஸ் த பாயிண்ட் த்ரீ கமா டூ மைனஸ் த்ரீ கமா டூ.
this point. அடுத்து minus 1,5 minus 1 this is the minus 1,5 5 எங்க இருக்கு இங்க இருக்கு 5 சரிங்களா this is called minus 1,5 this point சரிங்களா இப்போ இந்த மூணு பாயிண்ட் we have to join it okay so this is the answer of subdivision number 1 of the sum number 2 now we are going to discuss about subdivision number 2 subdivision number 2 la enna na moonu point koduthirukanga z minus iz and z minus iz idha vandha argand diagram la vandu kudikiram so appo z na enna nu koduthirukanga kanakla appadina 2 plus i3 okay la 2 plus i3 z is equal to 2 plus i3 appo z na nam eppadi kudipom appadinaaga 2 plus i3 அப்போ இந்த பாயிண்ட் ஆயிரம்னா 2,3 அடு நெக்ஸ்ட் மைனஸ் iz மைனஸ் i zனா 2 பிளஸ் i 3 இஸ் ஈக்குவல் டு i உள்ள கொண்டு போறீங்க மைனஸ் 2 i மைனஸ் 3 i ஸ்கொயர்டு ஓகேங்களா மைனஸ் 3 i ஸ்கொயர்டு இப்போ நாம பாத்தீங்கன்னா மைனஸ் 2 i i ஸ்கொயர்னா மைனஸ் 1 சோ பிளஸ் 3 இந்த பாயிண்ட் நாம எப்படி குடுக்கலாம் மைனஸ் iz இஸ் ஈக்குவல் டு 3, மைனஸ் 2 சரிங்களா சோ நெக்ஸ்ட் we are going to z minus iz value கண்டுபிடிக்க போறோம் அப்ப நாம என்ன பண்ண போறீங்கன்னா z ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படினாக்க 2 plus i3 2 plus i3 அப்ப minus i into 2 plus i3 இப்போ நாம என்ன பண்ண போறோம் i உள்ள கொண்டு போறீங்க 2 plus i3 minus i2 minus i squared 3 இப்போ நாம என்ன பண்ண போறோம் t 2 plus i3 minus i2 i ஸ்கொயரோட வேல்யூ வந்து minus 1 minus 1 minus plus 1 plus 1 into 3 plus 3 இப்போ ரியல் பார்ட்ட மட்டும் கூட்டுங்க 2 plus 3 5 plus i3 minus i2 is equal to plus i சரிங்களா அப்ப இதனுடைய z minus iz ோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,1 சோ இந்த பாயிண்டலாம் நம்ம மூணு பாயிண்டைய ஆர்கன் டயகிராம்ல குறிக்க போறோம் ஆர்கன் டயகிராம் எங்க இருக்கு அப்படினா this is called ஆர்கன் டயகிராம் சோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஓகேங்களா இப்போ எக்ஸ் டான்ஸ்ல இது பாத்தீங்கன்னா minus 1 minus 2 minus 3 minus 4 minus 5 சோ திஸ் இஸ் த எக்ஸ் டாஷ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது 0 ஹியர் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 திஸ் இஸ் த ஒய் டேஷ் ஹியர் 1 2 3 4 5 திட் இஸ் ஒய் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2,3 ஐ திங்க் சோ இப்போ 2,3 நீங்க எங்க குறிப்பீங்கன்னா ஹியர் எக்ஸ் இஸ் 2 ஒய் எக்ஸ் இஸ் 3 2,3 சோ நெக்ஸ்ட் we are going to see which one அப்படினா 3,-2 எக்ஸ் எக்ஸ் இஸ் 3 ஒய் எக்ஸ் இஸ் -2 ஹியர் 3,-2 நெக்ஸ்ட் we are going to 5,1 எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா 5 ஒய் எக்ஸ் இஸ் 1 சோ திஸ் இஸ் தி 5,1 இந்த மூணு பாயிண்டையும் ஜாயின் பண்ணனும் ஹியர் ஜாயின் பண்ணுவோம்னா கொஞ்சம் கோணிடுச்சு ஸோ ஹியர் ஜாயின் பண்ணுவோம் ஸோ திஸ் இஸ் கால்டு 5,1 திஸ் இஸ் கால்டு 2,3 திஸ் இஸ் கால்டு 3,-2 3,-2 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் சம் நம்பர் சப்டிஷன் நம்பர் 2 தேங்க்யூ